सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोस्तुते। वेल वेल मुरुहा வெற்றி வேல் முருகனு கரஹரோகர. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசிபல நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு நாள் நம்ம ராசிபல நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பைரவருடைய படம் உண்மையா நிறைய பேர் என் வெளிநாட்டிலிருந்து நிறைய ஊர்களிலிருந்து கேட்டாங்க. அதே மாதிரி சுவாமியினுடைய பாதம் இன்னும் நான் ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 4 தடவை ஆர்டர் பண்ண மட்டுக்கு அந்த அளவுக்கு நிறையா பேர் புக்கிங் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பிரத்யேகமாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஆன்மீக தகவல் உலகமெங்கும் அது போய் சேர்றது. இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, அதாவது காஞ்சி அப்படின்னாலே காமாட்சி, அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மதுரைனா மீனாட்சி, காசினா விசாலாட்சி, விசாலாட்சி அம்பாள் தான் நேற்று நம்ம கேட்ட கேள்விக்குண்டான விடை. ஆதிசங்கர பகவத் பாதால் வந்து அதை பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் அம்பாள். அவ்வளோ விக்கிரகம், மூல விக்கிரகம்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு விக்கிரகம் இருக்கும், ரொம்ப விசேஷமான விக்கிரகங்கள்னு சொல்லுவாள். சரி, அடுத்தது இன்றைய தினத்தில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வின்னா தூர்வா பில்பம் அப்படின்னா என்ன, தூர்வா பில்பம்னா என்ன. சரி, ஒரு க்ளூ கொடுத்துட்றேன். இது பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணக்கூடியது. இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதிலை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர், அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் எப்போவுமே வெளியில் போவார், 4 பேர்கிட்ட பேசுவார், பழகுவார், அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வருவார், அதே மாதிரி உட்காந்து பேசுவார். அப்போ அவர் மனைவி சொல்கிறா, என்னங்க இங்கே வாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் பற்றி பேசின்னு இருக்க லட்டருக்கு என்னமோ என் மனசுக்கு படுது, இந்த நபர் உங்களை ஏமாத்துவான்னு தோணுது, பேசாமல் உனக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் தோணும், உலக அறிவு உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன புரியும், பிஸ்னஸ் பற்றி உனக்கு எதாவது தெரியுமா, தெரியாது, வீட்டில் இருக்க பேசாமரு அப்படின்ட்டு இருக்க. உடனே அவன் சொல்லியிருக்கா, இல்லை என்னமோ எனக்கு மனசு சொல்கிறது அப்படின்னு சொல்லி திருப்பியும் போயிருக்க. திருப்பியும் வந்து நைட்டு தூங்கும் போது என்னங்க, என்ன நான் காலையில் சொன்னதை கொஞ்சம் யோசிங்க, அவர்கிட்ட நீங்கள் எதாவது பணம் கிணம் கொடுக்க போகிறீங்களா, அப்படிலாம் பண்ணிக்க முடியாது, பேசாமரு, பிஸ்னஸ்னால் 1000 பணம் கொடுப்பேன் வரும், அதெல்லாம் நீ கேட்கப்பட பேசாமரு அப்படின்ட்டு இருக்க. சரி, நம்ம மனைவி ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காரு. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேச வரும்போது பிஸ்னஸ் பண்ணலாம், முதல்ல பணம் எதிர்பார்க்கும். சரி, பணத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி எத்தனை பணம் கேட்குறீங்க, கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா வேணும். சரி, ஃபஸ்ட்டு எதுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்து பார்ப்போம், கொடுக்குறாரா இல்லையா, கரெக்டாக 1 லட்சம் ரூபா கேட்டார். 2வது பணத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாரு. அழுத்தம் கொடுத்த உடனே சரி பரவாயில்ல, இன்னொரு 1 லட்சம் ரூபா கொடுப்போம், 2 லட்சம் ரூபா போச்சு. 2 லட்சம் ரூபா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா திடீர்னு ஒரு நாள் இந்த நபர் கேட்குறா, எனக்கு இன்றைக்கி பணம் வேணும், கொஞ்சம் கொடுத்துருங்களே, இல்லைன்னா நாளைக்கு கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் அவசரமாக இருக்குது, நாளானைக்கு திருப்பி கொடுக்குறேன். அன்னையிலேருந்து அடுத்த நிமிஷம் அவர் ஃபோன் எடுக்கலையா, 2 லட்சம் ரூபா வாங்கிட்டு போனவர் தான், ஃபோனே எடுக்கல. ஃபோன் எடுக்காத போது இவர் வர சமயம் மனைவி சமைச்சுட்டுருக்கா பக்கத்தில் போகிறார். போய், அம்மா நான் கூட ஒரு தப்பான விஷயம் சொல்லிட்டேன், உனக்கு என்ன தெரியும், அனுபவம் என்னன்னு கேட்டுட்டேன். சில நிமிஷங்கள் அனுபவம் கூட தோத்து போயிடும், மனம் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும். அந்த மனம் சொல்கிறத கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல்கள் நமக்கு இருக்கும். அதுவும் நீ என்னுடைய நலனுக்காக, அக்கறைக்காக, என்னுடைய முன்னேற்றத்துக்காக சொன்ன விஷயம் அப்போதைக்கு அலட்சியம் பண்ணினேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் யோசித்தேன், எனக்கு 2 லட்சம் ரூபாவோட போச்சு, அப்படி இல்லைன்னா 20 லட்சம் ரூபா நான் வந்து வீணாக்கியிருப்பேன். அதனால் என்னைக்கு அன்பு கொண்டவங்க, ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க ஒரு விஷயத்தில் ஒரு தடை போடுறாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினச்சி பார்த்தேன்னா அதில் முழுசாக கேட்கலைனாலும் 50% கேட்டால் போதும், உங்களுக்கு 70% லாபம் கிடச்சி. ஸோ அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருந்துன்றிருக்கும், அதை முயற்சி பண்ணி பாருங்கள். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 13/10/2020 சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம், 27ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம், மாலை 8 மணி வரை, பின்பு பூரம். இன்றைய திதி ஏகாதசி, காலை 10:22 வரை, பின்பு துவாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவோணம், அவிட்டம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, ராகு காலம் 13 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்னைக்கு ஏகாதசி, ஆக ஏகாதசி அன்னைக்கு
ரொம்ப விசேஷகரமான பிரார்த்தனைகள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. மகாவிஷ்ணுவை ஆராதனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வேண்டது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தா 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள் பண வரவுகள் உண்டு, ஆனால் நல்ல செலவுகளாக ஏற்படும். செலவுகள்னால் என்ன? குழந்தைக்கு வேண்டி படிப்புக்காக செலவு பண்ணுறது, அல்லது வெளியில் போய் நகை தங்கம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிறது. நல்ல விஷயத்துக்காக இன்றைக்கி செலவு பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு தேவையான சாமான்கள் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இருக்கும். ஒருத்தருக்கு மருத்துவத்துக்காக கொடுக்குறோம், ஒருத்தருக்கு படிப்புக்காக கொடுக்குறோம், ஒருத்தர் துணிமணிக்காக கொடுக்குறோம், இல்லை ரொம்ப நாள் இருந்த கடனை அடைக்கிறதுக்காக கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நிறைவேறக்கூடிய உடல் உபாதை இருந்தவாளுக்கு அந்த உடல் உபாதைகள் தீரும். மனசில் ஒரு தைரியம் வரும். சகோதரருக்கு ஒரு நல்ல செய்திகள் நடக்கக்கூடிய அற்புதமான சில விஷயம் பண வரவுகள் ஏற்பட்டதுன்னா மனதில் ஒரு நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைக்கு வேண்டி இன்றைக்கி சேர்த்து வைக்கிறது, குழந்தைக்கு பணம் போடுறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் யாராவது ஏதாவது பேசினா கூட பேசவே மாட்டேன், நீங்க என்னமோ நிறைய லிசனிங் ஸ்கில் ஜாஸ்தி ஆகும். பேசுறதுக்கு உண்டானதை பதில லிசனிங் ஸ்கில் இன்னைக்கு நிறைய இருக்கும். என்ன சொல்றா இவா, என்ன சொல்றா அவா, என்ன சொல்றா, நிறைய வாழ்க்கையில கத்துக்கணும். நிறைய புக் ரீடராக இருப்பாங்க, புஸ்தகத்தை படிக்கிறவங்க, இன்னும் மேலும் 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 அனுபவம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. அதெல்லாம் லைஃப்பில் வந்து அப்ளிகபிள் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். யாராவது ஏதோ ஒரு துட்டிட்டா, பேசிட்டா, அவமானப்படுத்திட்டா, இதை ஜெயித்து காமிக்கிறேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கொளுத்தும். வெற்றி அடைஞ்சே ஆகணும், இத்தனை நாள் இப்படி இருந்துட்டோம், இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே ஜாஸ்தியாகும். தாய் தந்தையர் நம்ம லைஃப்பில் சொல்லி கொடுத்தது இப்போ நடக்குது பத்தியா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கன்னிமூல கணபதி, சித்தி விநாயகர், வரசித்தி விநாயகர், விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெயினுவாங்க. ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ரொம்ப யோசித்தோம், பயந்தோம், அது பெருசாக இருக்கும். அதனால் இன்றைக்கி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பயம் இருந்ததா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி விடுங்க, நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். எதனால் மனசு பதனப்படுது, அதுக்கு என்ன காரணம் பின்னாடி அப்படிங்கிறத யோசிச்சுப்பாங்க, நிறைய மாற்றங்கள் தெரியும். அதே சமயத்தில் தொழில் ரீதியாக சட்டுன்னு முடிவு எடுக்கிறத தவிர்த்துக்கணும். நீங்கள் நிறைய யாரையும் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனோபாவங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில யோசனைகள் உங்களுக்கு அனுகூல்யமாக தெரியும். இந்த தினத்தில் சிறு பிரயாணங்கள் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு. வேலை, திருமணம், படிப்பு போன்ற விஷயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்துறது இல்லையேப்பா, என்ன பண்ணுறேன், இன்னும் நான் அடுத்த நிலைக்கு வரத்துக்கு யோசிச்சுட்டே இருக்கேன், தடங்கள் ஆயிட்டே இருக்கேன் அப்படின்னு கவலைப்பட்டவாளுக்கு மாறுதல் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே வெற்றி உண்டு, ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். நல்லா ஆழ்ந்து யோசித்து 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 ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்வீங்க. அதெல்லாம் முந்தி தோத்ததெல்லாம் இனிமேல் நடக்கப்படாது, இனிமேல் ஜெயித்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு சில விஷயங்களில் தடுமாறி போன காரியங்கள்லாம் பெற்றவா சொல்லும்போது புரியல, இப்போ புரியுது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கும் நிறையா இருக்கும். அரிசி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பூமிக்கடியில் விளையக்கூடிய பொருட்கள், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யமாக இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் தடங்கள் கொஞ்சமாக தீரும். தெய்வ நம்பிக்கை அனுகூல்யம். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலனை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் உயர்ந்த சிந்தனை,
இது நடக்குமா நடக்காதாங்கிற யோசனையே வேண்டாம், எல்லா காரியமும் நடந்துடும். சில குழப்பம் இருக்கிற விஷயத்தை நகர்த்தி வச்சுருங்க. நம்ம எக்ஸாமில் வந்து எது தெரியுமோ அந்த எக்ஸாம் அந்த ஆன்சர் எழுதுவோம், தெரியாத விஷயத்தை அப்படியே விட்டுடுவோம். அது மாதிரி குழப்பம் இருக்கிற விஷயத்தை விட்டுரும். தெளிவாக யோசிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுக்கூலியமா. இன்றைக்கி சில மீட்டிங்கெல்லாம் வச்சுருக்கேன், என்னமோ தெரில சார், என் லைஃப்பில் ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்பிக்கையோடு சேர்ந்து உழைப்பும் போட்டல்னால் வெற்றி ஆகக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளாக பேசாதவா இன்றைய தினத்தில் பேசுவா, யாருக்கேனும் உதவி புரியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். இந்த தினத்தில் பண விஷயங்களில் கவனம் தேவை, அப்பப்போ ஞாபக மறதிகள் ஏற்படும். அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அப்பப்போ சில யோசனைகள் உங்களுக்குள்ள இருந்துருக்கும். சில விதமான யோசனை அப்படியே இன்னைக்கு அதாக்கும் இப்படியாக்கும், இத்தனை வேலை இருந்துருக்கேன், என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னு ரொம்ப எதிர்காலத்தை பற்றி உட்கார்ந்து சிந்திச்சு யோசிக்க ஆரம்பிச்சோன்னா அது பெருசாக தெரியும். பார்ப்போம், இப்போ நடக்கிறது இனி நடக்கக்கூடியதும் இறைவன் கையில் இருக்கு, நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர்ந்தெல்லாம் வெற்றி அடையக்கூடியதாக. அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழிலொன் பற்றிய யோசிப்பு, சில விஷயங்கள்லாம் தூர பிரயாணம், வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. சில பண விரயங்களில் இருக்கும், கணக்கு வழக்கு பார்க்கணும், யாருக்கு என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும், எது எது நம்ம வந்து மிச்சம் வச்சுட்டுருக்கோம், இனிமேல் என்ன பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைய தினத்தில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில நபர்கள் பேசும்பொழுது இவா நம்பிக்கை உரியவா நம்பிக்கை இல்லாதவாங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்கள். துளாராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல 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 மனிதர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பேன், ரொம்ப முடியாதவாளை பார்த்துப்பேன். சில நேரம் எல்லாரும் கை விட்டுட்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய வயசானவா, யாரும் கை விடல, இறைவன் கூடவே இருக்க. எந்த சமயத்தில் யாரை எப்படி என்ன அனுபவம் தெரியும். குழந்தைகளுக்கு முடியலன்னா பதறிவேன், நமக்கு ஏதோ ஒன்றுன்னா கவலையே பட மாட்டேன். நமக்கு ரொம்ப அன்பானவா, கூட இருக்கிறவாளுக்கு ஏதாவது முடியலன்னா பதட்டம் ஏற்படும். சின்ன சின்ன விஷயத்தை பதறத விட வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள், அடுத்த விஷயத்துக்கு போயிடுவேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பட்ட இடத்துலையே அப்பப்போ படுந்துருக்கும், அனுபவம் கூட அப்படி தான். பேசக்கூடாதுன்னு நினைப்போம், திருப்பி போய் பேசுவோம், அந்த அனுபவம் திருப்பி அனுபவம். இந்த மாதிரி துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வேண்டுதெல்லாம் நிறைவேற்றும். ஜோதிடம் பார்க்க, சில நம்பிக்கையான நபர்கள்ட்ட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சார், நான் வேலையில் இருந்துருக்க, வேற வேலை மாறணும், வேற வேலை கிடைக்குமா, ரொம்ப மாசமா எதிர்பார்த்துட்டு இருக்க, கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். ரொம்ப நல்ல மனிதன், இவா கூட சேர்ந்து நான் பிசினஸ் பண்ணலாம், எனக்கு தாராளமாக பண்ணலாம். நிறைய விஷயங்கள் முடிவெடுக்கும் போது சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையுமே யோசிச்சுண்டெல்லாம் நல்ல பலன்கள் இருக்குது. புதிய தொழில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. புதிய பதவிகள் கிடைக்கும், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டுருக்கேன்னு நினைக்கிறவாளுக்கு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றங்கள் கூடி வரும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை. பண விஷயங்களில் போடும்போது கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, புதுசாக கடை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயத்தை சொல்லும்போது கோவப்படுவோம் இல்லையா, அப்புறம் அச்சு 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 தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி கோவப்படுறோம், டக்குன்னு அப்புறம் மாற்றிப்போம். இது மாதிரி யார்ட்டியாக கோச்சுன்னு இல்லைன்னா நீங்களே மன்னிப்பு கட்டுறேன், சாரி இனிமேல் அப்படி பேச மாட்டேன், தப்பாக புரிஞ்சுட்டேனே
அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். எந்த வாய்ப்பு வருதோ அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க, டக 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 டகன்னு பிடிங்க. மன சோர்வே வேண்டாம், திருமண காரியங்கள் கைகூடும். யாராவது உங்களை உதாசீனப்படுத்துறா, பட்டுட்டு போட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வச்சுக்கோ. இன்றைய தினத்துல குழந்தைகளை பற்றி சிந்தனை, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சில நிமிஷங்களில் பார்த்துட்டேன்னா பணம் வரும்போது சேர்த்து வச்சுக்கணும், காற்றுள்ள போதே தூட்டி கொள்ளணும்னு சொல்லுவா. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்களில் வெளியூர் பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். என்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம், நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகரராஜ் என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். இந்த தினத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம லைஃப்பில் நிறையா பார்த்துட்டோம், சக்ஸஸ் பார்த்துட்டோம், தோல்வியை பார்த்துட்டோம். யாராவது பாராட்டுறானாலே பயமாக இருக்கும். யூ யூ பாராட்டுறாலே. ஒரு காயினில் வந்து ரெண்டு பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. அந்த மாதிரி இவாளுக்கு வேறு முகம் என்ன இருக்குது? திருப்பி அன்பில் சிக்கவே கூடாதுப்பா. ரொம்ப நம்பி நம்பி கெட்டது ஜாஸ்தியாக இருக்குது, பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இன்றைக்கி நிறையா இருக்கும். அது மாதிரி யாராவது பேசும்போது ரொம்ப பேலன்ஸ்டாக மைண்டை வச்சுப்பேன். இன்றைக்கி வேலையில் முன்னேற்றம் தேவை. புதிய விஷயம் செய்யும்போது ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். திருவோணம் அவிட்டத்தில் இருக்கிறவா, கனவுகளில் எதிர்மறையான கனவுகள் வரும்போது பயப்படுவோம் தெரியுமா? பயப்படவே வேண்டாம், ஏன்னா பெருசாக நடக்காது. நீங்கள் நிறைய யோசிச்சங்காட்டி அந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் இரண்டு, வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, ஞானிகள் வழிபாடு, அகஸ்தியர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணு, ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த எண்ணங்கள் தோன்றி எடுத்தனால ஜெயிச்சுடுவேன், அடுத்தது என்னங்கிற எண்ணங்கள் இருக்கும் போதே ஜெயிச்சுடுவேன், இதுதான் எல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நின்று. அது மாதிரி இன்றைய தினத்துல நிறைய விஷயங்கள் கத்துப்பேன். லாங்குவேஜ் கற்றுக்கிறது, டான்ஸ் கற்றுக்கிறது, யோகா கற்றுக்கிறது, பாட்டு கற்றுக்கிறது. குழந்தைகள் என்னை விட 10 மடங்கு வரணுங்கிறது யதார்த்தமாக இல்லைன்னு நினைப்பா, இன்னும் அதை அனுபவபூர்வமாக பண்ணக்கூடியதாக இன்றைய தினத்தில் அதிகமாக உண்டு. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவால கூடமாட இருந்து கவனிச்சுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைவான நாள். ஒரு காரியத்தை எடுத்தமா முடிச்சமான்னு அடுத்தது என்னங்கிறது போயிடுவேல். மனசுல சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறத ரொம்ப நாள் யோசிக்காதீங்க, அந்த காரியம் நடக்கும், வெற்றி பெறுவேல். சில விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு அர்த்தம் புரியும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். கோச்சுண்டு எந்த விஷயத்தையும் டக்குன்னு முடிவெடுக்காது, நிதானமாக யோசிங்க. பல்வேறு பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் நல்ல நல்ல விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுவாள், பேசுவான், அதெல்லாம் அனுகூல்யமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாவலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நிறைய விஷயங்கள், தெய்வ விஷயங்களில் சில பேர் சார் நான் வேண்டுதல் வச்சுட்டு என்னால் பண்ண முடியல, அது என்ன பண்ணுறது? உடனே அந்த வேண்டுதலை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சார் இல்லை, அந்த வேண்டுதலுக்குண்டான நபர் இல்லை, என்ன பண்ணுறது, அந்த காரியம் நடக்கலை, என்ன பண்ணுறது, என்ன வேண்டினாலோ அதை உடனே செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு பெரிதாக பண வசதிகள்லாம் கிடையாது, வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்ற முடியாது, இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க நான் என்ன பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்குறோம். வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு பலன்கள் இறைவன் கொடுப்பார், வேண்டுதலுக்கு நிச்சயமான பலன் கொடுப்பார். அதனால தான் சங்கல்பம்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன வேண்டணும் அப்படிங்கிறத, உனக்கு என்ன பிரார்த்தனை அப்படிங்கிறத கோயிலில் அர்ச்சகர் கேட்பார். குழந்தை வரமா, என்ன விஷயத்துக்காக வேண்டுதல்? நான் வேண்டுதல் வந்து பெரிய பெரிய அளவுக்கு வேண்டுதல்லாம் வேண்டாம், உங்களால் முடிஞ்ச வேண்டுதல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு அந்த காலத்தில் வயசானவா சொல்லுவா, சுவாமிக்கு ஒரு 101 ரூபா முடிஞ்சு வைய, ஒரு 11 ரூபா முடிஞ்சு வைய, ஒரு 1.5 ரூபா முடிஞ்சு வையன்னு சொல்லுவாள் இல்லையா? அந்த மாதிரி சுவாமிக்கு முடிஞ்சு வைக்கக்கூடிய அந்த காணிக்கை மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த காலத்தில்
யாத்திரை போகும்போது சுவாமிக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டல்னா ஒரு மஞ்ச துணியில முடிஞ்சு வைப்பா. அது எப்படி முடிஞ்சு வைப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அரிசி அரிசி மேலே காசை போட்டு வைப்பா. அந்த காசை கொண்டு போய் உண்டியலில் போடுவா, அந்த அரிசியை பொங்கலாக படைச்சு சுவாமிக்கு கொடுப்பா. இந்த மாதிரி உங்களுக்கு மனக்குழப்பமாக இருக்கும்பொழுது, ஏதேனும் தடுமாற்றமாக இருக்கும்போது, ஏதேனும் எனக்கு இந்த காரியம் நடக்கணும், எனக்கு வசதி இல்லை, ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் இருக்காதா அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கும் போது, இறைவனை நினச்சி, குலதெய்வத்தை நினச்சி, உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி, நம்மளால் முடிஞ்ச காணிக்க ஒரு மஞ்சள் துணியில் அரிசியோடு சேர்ந்து கட்டி வச்சுப்பாரு. அதை பிள்ளையாட்டை வச்சுருங்க, டெய்லி அந்த விஷயத்தை நோக்கி அவர்கிட்ட ஆராதனைப்படும், அற்புதமான பலன்கள் உண்டு. எனக்கு நடந்திருக்கு, நிறையா பேருக்கு நடந்திருக்கு, உங்கள் வீட்லேயே நீங்கள் வேண்டி நடந்திருக்கலாம், உங்களுடைய பாட்டி தாத்தாவுக்கு அப்பா அம்மாவுக்கெல்லாம் நடந்திருக்கும். அப்போ இப்போ நடக்காதா? நிச்சயமாக நடக்கும். உங்கள் வேண்டுதலை இப்படி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நல்ல பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் இறைவன்கிட்ட கொண்டு போய் அந்த காணிக்கையை சமர்ப்பிங்க, நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான விஷயம், வேண்டுதலை நிறைவேற்றுவதை பற்றியும் எப்படி இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கணும், முடிச்சு வைத்த காணிக்கைக்கு இவ்வளோ சக்தி உண்டா, இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷியன். ஏல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.